தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் முதலாவதாக அமைந்திருக்கின்ற நற்றிணையில் ஒரு அழகிய பாடலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடலை எழுதிய புலவர் தெரியவில்லை. சில சமயங்களில் பெரும் புலவர்கள் பெயராக கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு இன்னார்தான் இந்த பாடலை எழுதினார்கள் என்பது தெரியாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு பாடல், ஆனால் மிக அற்புதமான பாடல் இது. இது பலராலும் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுடைய பின்னணியை சொல்லிட்டு நான் பாடலையும் பொருளையும் சொல்கிறேன். பின்னணி என்ன அப்படின்னா, நெய்தல் நிலத்தை சார்ந்த, நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடம், அதை சேர்ந்தவர்கள் பரதவர்கள், அதாவது மீனவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அதை சார்ந்த ஒரு பெண், அவள்தான் தலைவி. அவளும் அவள் தோழியும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடும் பொழுது தலைவி விளையாட்டாக ஒரு புன்னங்கொட்டையை மணலிலே அழுத்தி விளையாடுகிறாள். பிறகு அதை மறந்தே விடுகிறாள். சில காலத்தை கழித்து பார்த்தால் அந்த இடத்தில் மழைத்துளி பட்டதனாலோ அல்லது ஈரப்பதத்தினாலோ அது முளைவிட்டு வளர்ந்திருக்கிறத பார்க்குறா. பார்த்த உடனே அதற்கு தன்னுடைய தாய் தந்த தனக்கு கொடுத்த பாலை அதற்கு ஊற்றி வளர்க்கிறாள். அது கிளைவிட்டு பெரிதாக வளர்ந்தவுடன் தன்னுடைய தாயிடம் சொல்கிறாள். தாய் அவளிடம் என்ன சொல்கிறாள் என்றால், இது உனக்கு தங்கை முறை ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாள். அதாவது ஒரு தாயிடம் பால் அருந்தியவர்கள் சகோதர முறை ஆவார்கள் அப்படிங்கிற கருத்தாக இருக்கலாம். தாய் தனக்கு தந்த பாலை அவள் அதற்கு ஊற்றி வளர்த்ததனால் இது உனக்கு தங்கை முறை அப்படின்னு அவளுடைய தாய் சொல்கிறாள். அதை கேட்டுவிட்டு இவள் தனக்கு தங்கையைப் போலவே அதை பேணி வளர்க்கிறாள். நீரூற்றி தினமும் வளர்க்கிறாள். அந்த புன்னை மரம் வளர்ந்து பெரிதாகிறது. இவளும் வளர்கிறாள். சில காலம் கழித்து குறித்த வயதில் இவளுக்கு ஒரு தலைவன் மீது காதல் வருகிறது. அவர்கள் இரண்டு பேரும் கடற்கரை மணலில் பல இடங்களில் சந்தித்து கொள்கிறார்கள். ஒரு நாள் அவன் அந்த புன்னை மர நிழலில் வந்து காத்திருக்கிறான். அப்பொழுது தோழி அவனிடம், இந்த மரத்தின் நிழலில் தலைவி உன்னை சந்திக்க மாட்டாள் அப்படின்னு சொல்வதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது. அதை நாம் பார்க்கலாம். பாடலை சொல்லிட்டு நான் பொருளை சொல்கிறேன். விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால் முளை அகைய நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள் புன்னையது நலனே அம்ம நானுதும் நும்மொடு நகையே. இதுவரைக்கும் பொருள் சொல்லிட்டு அடுத்த வரியை சொல்கிறேன். விளையாடு ஆயமோடு அப்படின்னா, ஆயம் என்றால் தோழியர் கூட்டம். விளையாடுகின்ற தோழியர் கூட்டத்தோடு விளையாடும் பொழுது வெண்மணல் அழுத்தி, வெள்ளை நிறமான மணல், கடற்கரை மணலிலே அழுத்தி மறந்தனம், மறந்து விட்டோம், துறந்தும் விட்டோம். ஏன்னா அதை பற்றி அதற்கு பிறகு சிந்திக்கலை. கால் முளையகைய, அப்படிப்பட்ட கால் என்பது விதை, முளையகைய அந்த புன்னை விதையானது முளைத்து கிளைத்து வளர்கிறது. அதை நெய் பெய் தீம்பால் பெய்து, இங்கே நெய் பெய் தீம்பால் அப்படின்னா தீம்பால்ன்ற இனிமையான பால், சுவை மிகுந்த பால் அப்படின்னு பொருள். நெய் பெய் அப்படின்னா பாலை சுண்ட காய்ச்சும் பொழுது நெய் திரண்டு வரும், இல்லாவிட்டால் பாலிலே நெய் இருக்கும். அதனால் நெய் பெய் தீம்பால் அப்படின்னு சொல்கிறார். நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப, அதை ஊற்றி வளர்க்கிறாள். அந்த பாலை அந்த மரத்திற்கு ஊற்றி வளர்க்கிறாள். நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள். அவள் தன்னுடைய தாயிடம் சொல்லும் பொழுது தாய் சொல்கிறாள், உங்களை காட்டிலும் இது சிறந்தது, உன்னுடைய தங்கை, நுவ்வை என்றால் தங்கை, தங்கை முறை ஆகும் அப்படின்னு அன்னை கூறினள். எதற்காக இவளை காட்டிலும் சிறந்தது என்று சொல்லுகிறாள் என்றால், இவள் குறும்புக்கார சிறுமி, அதனால் இவளிடம் அவ்வாறு கூறியிருப்பாள். இவள் வேறு வேறு இடங்களில் ஓடி விளையாடுகிறவள். ஆனால் அந்த புன்னை மரம் எல்லோருக்கும் நிழல் தரக்கூடியதாக மாறியிருக்கிறது. அதனால் சிறுவையிலே அவள் அந்த புன்னை மரத்தை, அதனுடைய நலனை பற்றி தன்னுடைய மகளுக்கு சொல்லுகிறாள். அன்னை கூறினள் புன்னையது நலனே, அந்த புன்னை மரத்தின் சிறப்பை பற்றி தன்னுடைய மகளுக்கு விரித்து உரைக்கிறாள் தாய். அம்ம நானுதும் நும்மொடு நகையே, அதனால் அவள் தங்கை முறையான அந்த புன்னை மர நிழலில் உன்னோடு சிரித்து விளையாடுவதற்கு வெட்கப்படுகிறாள் அப்படின்னு தோழி தலைவன் கிட்ட சொல்கிறாள். அம்ம அப்படிங்கிறது விழிச்சொல், அதாவது ஒருவர் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அம்ம அப்படின்னு சொல்கிற வார்த்தை. நானுதும்னா வெட்கப்படுகிறாள், நும்மொடு நகையே உம்மொடு நகையாக விளையாடி சிரிப்பதற்கு, சிரித்து விளையாடுவதற்கு அவள் வெட்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்கிறாள். இதுக்கு அடுத்து வர வரிகளை பார்க்கலாம். விருந்தின் பாணர் விளரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இலங்கு நீர் துறைக்கெழு கொண்க
நீ நல்கின் இறைப்படு நீழல் பிறவுமார் உளவே. அவர் தலைவனிடம் இந்த தோழி சொல்லுறது சொல்ற இன்னும் சொல்கிறா என்ன சொல்கிறான்னா, விருந்தின் பாணர், விருந்துக்கு வந்த பாணன், பாணன் என்கிறவன் பாடல் இசைக்கிறவன், இசைக்கருவிகளோடு பாட்டை பாடுகிறவன். அவன் விளர் இசை கடுப்ப, அவன் இசைக்கிற விளர் இசைனா மெலிதான, அதாவது கடுமையான இசையில் மெலிதான இசை போல, இசை கடுப்பனா போல அப்படின்ற அர்த்தம். இசை போல வலம்புரி வான்கோடு நரலும், வலம்புரி வான்கோடு என்றால் வெள்ளை நிறமான சங்கு, வலம்புரி சங்கு நரலும் அப்படின்னா ஓசை எழுப்பும். இலங்கு நீர் துறைகளு கொண்க, விளங்குகின்ற நீரை உடைய துறை, கடற்கரை துறையின் தலைவனே கொண்க அப்படிங்கிறது வந்து நெய்தல் நில தலைவனை குறிக்கிற ஒரு வார்த்தை. அவனிடம் சொல்கிற விருந்துக்கு வந்த பாணன் இசைக்கிற மெல்லிய இசை போல வலம்புரி சங்கு ஒலிக்கிறதாம் கடலிலே, அப்படிப்பட்ட கடல் நீரை உடைய கடற்கரை நகரின் தலைவனே அப்படின்னு தோழி தலைவனை சொல்லிட்டு, நீ நல்கின், நீ சம்மதித்தால் இறைப்படு நீழல் செறிந்த நிழலை உடைய இடம் பிறவுமார் உளவே, பிற இடங்களிலும் இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். இங்கே தோழி என்ன சொல்கிறாள் என்றால், இந்த புன்னை மரம் அவளுடைய தங்கை முறையாக வேண்டும், அதனால் இதன் அடியில் இருந்து உன்னோடு அவள் பேசி சிரித்து காதலை வளர்த்து கொள்ள மாட்டாள், அதனால் இந்த இடம் வேண்டாம், வேறு இடத்துல நீங்கள் சந்திக்கலாமே அப்படின்ட்டு, வேறு நிழல் உள்ள இடங்கள் இருக்கின்றனவே அப்படின்னு சொல்கிறனால, இது நெய்தல் திணையை சார்ந்ததாக இருக்கிறது. அதனுடைய துறை அப்படிங்கிறது குறிப்பெயர்த்து சொல்லுவது, ஏன்னா அவங்க சந்திக்கிற இடத்தை மாற்றி சொல்லுவது, அதுக்கு தான் குறிப்பெயர்த்து சொல்கிறதுங்கிற ஒரு துறையின் கீழ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மரங்களோடு தமிழர்களுக்கு உள்ள ஒரு நெருக்கம் கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான், 19 கூட இருக்கலாம், 19ஆம் நூற்றாண்டில் தான் ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடித்தார். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாலே தமிழர்கள் மரங்களோடு அவர்களுடைய உறவாடி, அவர்கள் தங்களுடைய உணர்வோடு அந்த மரங்களும் கலந்ததாக அவர்கள் எண்ணி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டு குறிக்கிறது. அதனால் அவர்கள் தாவரங்களை பேணி வளர்த்ததனால் சுற்றுப்புற சூழ்நிலை அருமையாக அமைந்திருந்திருக்கிறது அந்த காலத்திலே. இது தமிழர்களுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் மரம் நட வேண்டும் என்று பலவாறு பேசுகிறோம், ஆனால் அவ்வாறு யாரும் சொல்லாமலேயே அவர்கள் உணர்வோடு அந்த மரங்கள் பின்னி பிணைந்திருக்கின்றன அப்படிங்கிறத இந்த பாடல் தெரிவிக்குது. அதனால் இவள் அந்த இடத்தில் சந்திக்க வேண்டாம், அது தங்கை முறைனா சுற்றத்தார் முன்னாடி கணவனோடோ காதலனோடோ பேசி சிரிப்பதற்கு பெண்கள் வெட்கப்படுவார்கள், அதனால் இவள் தங்கையின் முன்பு உன்னோடு சந்தித்து பேச வெட்கப்படுகிறாள், அதனால் இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு தோழி சொல்கிறதாக அமைந்திருக்குது. ஆனால் இதற்கு இன்னொரு துறையும், அதாவது குறிப்பெயர்த்து சொல்லுவதோடு கூட திருமணத்திற்கு வரைவு என்பது வரைவு கடாவியது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது திருமணத்திற்கு தலைவனை தூண்டுவது அப்படிங்கிற ஒரு துறையின் கீழும் இது வருகிறது. எப்படி திருமணத்திற்கு தூண்டுகிறாள் அப்படின்னா, சில உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைப்படு நீழல் பிறவுமார் உளவே, பிற இடங்களிலும் நிழல் தரும் மரங்கள் இருக்கின்றதே அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அதிகமான மரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் தலைவியை சந்திப்பதற்காகவே அவன் சந்திப்பது கடினமாக இருக்குதுங்கிறதுக்காக விரைவில் திருமணத்துக்கு முயற்சி செய்வான் அப்படின்னு தோழி நினைக்கிறாள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண புன்னை விதையே அப்படி செழித்து வளரக்கூடிய நிலத்திலே மரங்கள் இல்லாமல் இருக்குமா? நிச்சயம் மரங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இங்கே என்ன, ஒரு அவளுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கிற இந்த புன்னை மரத்தை விட்டால் அவள் மிகவும் தள்ளி வர வேண்டும் என்பதற்காக அவளுக்காக அவன் திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் விட எனக்கு தோன்றுவது இன்னொன்று இருக்கிறது, என்னன்னா, இந்த வலம்புரி சங்கு ஓசை எழுப்புகிறது அப்படின்னு சொல்லுகிறாள் இல்லையா, புதிதாக வந்த பாணன் ஓசை எழுப்புவதை போல உள்ள கடற்கரை நிலத்தின் தலைவன் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா, இந்த வர்ணனை எப்பொழுதும் இந்த அகப்பாடல்களிலே வர்ணனை வெறும் வர்ணனையாக இருக்காது, உவமை வெறும் உவமையாக இருக்காது, அதை தாண்டி அது ஏதோ ஒரு செய்தியை சொல்லும், மறைப்பொருளாக சொல்லும். அப்படி மறைப்பொருளாக என்ன செய்தி சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தா, இந்த வலம்புரி சங்கு ஒலிப்பதை போல அந்த ஊரிலே மெல்ல இவர்களுடைய இந்த தலைவன் தலைவியின் சந்திப்பை பற்றி
அலர் கிளம்பி விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். மெல்ல மெல்ல கிசு கிசு கிளம்பி விட்டது அப்படிங்கிறதைத்தான் அவனுக்கு மறைமுகமாக அவள் உணர்த்துகிறாள். அதனால் திருமணத்திற்கு அவன் விரைந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தோழியின் கருத்து என்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் எப்பொழுதும் இந்த வர்ணனைகளில், அவனை பற்றி கூறுகிற வர்ணனைகளில், அவர்கள் ஒரு மறைப்பொருளை வைத்திருப்பார்கள். ஒரு புதிர் போல இந்த அழகிய நயமும் நுட்பமும் தான் இந்த அகப்பாடல்களின் அழகு என்பதாக இருக்கிறது. நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.